பணம் பணம் இல்லடா கூட நம்மளை பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா. படபலம் ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு டூபி டிஜி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்க மெக்லரன் டாப் அப் அந்த கார் ஸ்கின் எப்படி இருக்க போகுது அந்த பார்த்தீங்கன்னா, வந்து அதுக்காக பண்ண ஒரு 200 டைமண்ட் வந்து ரேப்பர் விஷ் அந்த இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன கிடைக்க போகுது அதில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் எல்லாருமே வந்து கூகுள் பேயில் போயிட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இங்கே கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது மொத்தமாக எத்தனை யூஸர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கோடி பேர் வந்து பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து ஹேரு அண்ட் தென் ஃபேஸ் அண்ட் தென் பாட்டம் இந்த 3 விஷயமும் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரணும் அப்படியே, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டாப்பு ஹெட் கியரு ஷூ அதோடைய 2வது ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிடும், செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், இதில் இன்வைட் நவுன்னு கொடுத்து இதில் வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லிங்க் வந்து காப்பி ஆகிடும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருப்பாங்கள்ல அப்பா அம்மா யாராவது ஃபோன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இதில் 5 யூசர் நீங்கள் பண்ணணும். 5 தடவை பண்ணிங்கன்னா 10 வவுச்சர் வந்து கிடைக்க போகுது நண்பா. இது வந்து நீங்கள் எங்கே கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ மறக்காமல் 5 யூசர் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா ஃபோனு, அம்மா ஃபோனு, அண்ணன் ஃபோனு, தங்கச்சி ஃபோனு, அக்கா ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா எவனையாவது வாங்கி பண்ணி விடுங்க. உங்கள் லிங்க் யூஸ் பண்ணி 5 போடுங்க, 10 வவுச்சர் கிடைக்குது, வேஸ்ட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. ஸோ அது வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டிங்க. ஸோ கவனிக்காக தான் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஓகே. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா top 50 members தான் இது கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்களாம் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த மேல் காஸ்ட்யூம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பட் ஃபீமேல் காஸ்ட்யூம் ஃபுல் காஸ்ட்யூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் 3 கோடி பேர் அப்படின்றது. பட் இந்த விஷயம் நீங்கள் 5 பேருக்கு கொடுத்து பண்ணி ஆகணும், அதை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரோட ஸ்கின்னை வந்து டாப் அப்பில் வந்து கிளைம் பண்ணுறோம். ஸோ கிளைம் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து எப்படி இருக்குது? ஸோ இருங்க கலெக்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு ஹேண்ட் ப்ளஸ் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு, இது சிங்கிள் டாப் ஸ்பீடு, டியூரபிலிட்டி வந்து மைனஸ், ஹேண்ட்லிங் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரைனிங் செக்ஷனில் போய் ஓட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பர் விஷயம் நம்ம சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது வந்து டிரைவிங் ட்ரைனிங் ஏரியா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சுற்றுவோம், போயிடலாம் வாங்க. ஸோ ட்ரைனிங் ஏரியாவில் இந்த கார் எடுக்கிறோம், சுற்றுறோம், எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா நண்பா? ஸோ உள்ளே போயாச்சு. ஸோ கடை கடை கடன்னு நம்ம ட்ரைனிங் ஏரியா இதுவரை எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸோ இது குண்டு போடுற இடம், அந்த இடம், அந்த இடம், இந்த ஒரு இது பாருங்கள், இங்கே தான் போகிறோம். கார் எடுக்கிறோம், ஓட்டுறோங்க. அப்படியே லைட்டாக சவுண்டையும் ஏற்றிக்கிறேன். இங்கே எங்கேப்பா ட்ரைனிங் சர்க்கியூட்? ஓகே, இங்கே போகணுமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எமுலேட்டர் வேறு நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 எமுலேட்டர் போட்டேன். பட் அதில் 2-3 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பேக் டு ப்ளூ ஸ்டாக் தான் வந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ ஸ்டாக்கில் நான் வந்து செட்டிங் பண்ணியே ஆகணும், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஸோ மீமு பிளேயர் செக் பண்ணேன், கேம் லூப் செக் பண்ணேன். கேம் லூப் செக் பண்ணதுக்கு தான் என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமே வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு மீமு அந்த பிளேயரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவிச்சிங் ஆப்ஷனு மூவ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கு, பட் சுவிச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இஷ்யூ வருது. என்னப்பா இந்த காரியம் வருது? அப்போ இந்த கார் எடுத்தால் தான் அந்த மாதிரி மாறுமா? அடப்பா, என்னப்பா எக்யூப் கொடுத்தேனே, எக்யூப் ஆகலையோ. ஸோ இருங்க இருங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் நண்பா நான் பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ப்ளூ ஸ்டாக்கில் நான் செட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 3வதாக ஒரு எமுலேட்டர் இருக்குது. ஸோ அதை தான் செக் பண்ணணும் நாக்ஸுன்றது. பட் அது நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சிஸ்டமில் வந்து விளையாடும் பொழுது அதில் நிறையா இஷ்யூ வந்துச்சு. அடிக்கடி பார்த்திங்கன்னா ஹேங் ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ வேறு ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்ஸ் பிளேயர் நான் இன்னும் தொடவே இல்லை. பட் அது பட் இந்த சிஸ்டம் வாங்கியிருக்கேன். பட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை அந்த எமுலேட்டரில் ட்ரை பண்ணலாம். அப்படி ஒர்க் ஆகலன்ற பட்சத்தில் பேக் டு ப்ளூ ஸ்டாக் அப்படின்ற மாதிரி தான் நான் போயாகணும். ஸோ கட கட கடன்னு இப்போ நம்ம போவோம். என்னப்பா இது மொதல் தடவையே போனால் எக்யூப் பண்ணணும்னு நினச்சேன், எக்யூப்பே ஆகலை போல்.
ஸோ எப்படி இருக்குது இந்த கார் ஸ்கின் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டுருக்கீங்கன்னா லைக் பண்ணுறங்க நண்பா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரேப்பர் விஷ் பார்த்தீங்கன்னா 20 spin வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வந்து சாரி 20 spin இல்லைங்க, 10 spin 200 damage பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா? ஸோ கார் ஸ்கின் எப்படி இருக்க போகுதே? ஸோ இதுக்கு வெறித்தனமாக இருக்குது. அப்போ இந்த கார் எடுத்தால் வராதா? இந்த கா அப்போ இந்த கார் எதுக்கு இதை சும்மா டெம்பரரியாக விட்ருக்காங்க போல்? தண்டம் இங்கே பாருங்கள், காரு பங்கமாக இருக்குது, வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க, வெறித்தனமாக இருக்குது காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் உட்காரலாம் போல். ஓகே, ஸோ போவோம் வாங்க, ஒரு ரைடு போவோம். ஆனால் தலை துண்டாக தெரிச்சிரும், அது மட்டும் கன்ஃபார்மு. பாருங்கள் வேறு லெவலில் போதுங்க. ஐயோ ஐயோ, ஆடாடா, என்னடா ஹேண்ட்லிங், ஹேண்ட்லிங் ஒரு ப்ளஸ், நீங்கள் திரும்பவே மாட்டேங்குதேடா. அடப்பாவிங்களா, இதுதான் உங்கள் ஊரில் ஹேண்ட்லிங் ப்ளஸ்ஸாடா? ரைட்டுடா, சுத்தம் பாஸ். நார்மல் கார் கூட நல்லா திரும்பிடும் போல், இந்த கார் திரும்பவே மாட்டேங்குது. இதை போய் ஹேண்ட்லிங் வேறு சொல்லியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஐயோயோ ஐயோயோ, ரொம்ப மோசம்டா பாஸ். சாமிடே ரொம்ப ஒழிக்கிறானுங்க. ஹேண்ட்லிங் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கானுங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வளைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. பாருங்களேன், நான் ஃபுல்லாக வளைக்கிறேன், வளையவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பேசாமல் இது கம்பேரிசன் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நார்மல் ஸ்கின் வச்சு ஓட்டுறது, அந்த மெக்லரன் ஸ்கின் கொடுத்தாங்க அது ஓட்டுறது, அண்ட் இந்த மூணு ஸ்கின்னு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கார் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து லுக்கிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்புள் கலர்ஸில் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் டாப் அப்பில் இந்த கலர் விட்டுருக்காங்க. இதை தவிர்த்து ஆரஞ்சு வருது, கோல்டு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெக்லரன் ஸ்கின் விட்டாங்களா, அதே மாதிரி ஒரு 4 கலரில் வந்து இதே இதை வந்து பார்த்திங்கன்னா 4 கலரில் விட போகிறாங்க. அதுவும் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப்பர் விஷ், அதுக்கு வந்து போயிட்டு ஒரு 200 diamond சுற்றுவோம். அந்த 200 diamond தான் இதை டாப் அப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் நமக்கு எப்படியும் வந்து எதுவும் தரப்போகிறதுல, நம்மக்கிட்ட உள்ள என்னென்ன ஐட்டம்லாம் வந்து இருக்குது, மியூசிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாதது பார்த்திங்கன்னா இந்த கத்திக்கு ஸ்கின்னு, டபுள் பாரல் ஸ்கின்னு, ஒரு மேல் ஃபீமேல் காஸ்டியூமு, அப்புறம் சைபர் பவுண்டி, அதாவது சிஆர்எஸ் அவனுடைய மான்ஸ்டர் ட்ரக்கு, பைக் ஸ்கின்னு, ஒரு பேக் பேக்கு, ஒரு ஸ்கேட் போர்டு. மிஞ்சி போனால் வந்து இந்த ஸ்கேட் போர்டு இல்லை பேக் பேக்கு, இந்த ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக் ஸ்கின்னு, இந்த மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின், இந்த 4, 1, 2, 3, 4 இந்த 4 விஷயத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. அது தவிர்த்து வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம 10, 11, 11 வந்து போடுவோம். என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தெரில, சுற்றி விட்டுருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டாக் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இத்து போன கன் ஸ்கின் பாக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது, இருக்கிற கன்ஸ்கின் பாக்ஸே கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்றும் ஒருபடியாக ஒன்றும் வரப்போகிறது. ஸோ 7 days ஆக்ஸ் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த எஸ்கேஎஸ் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட யூஎம்பி மட்டும்தான் இல்லை, இன்னொரு யூஎம்பி நமக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குற மாதிரியே தான் பண்ணுவாங்க, பண்ணல. ஸோ 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் அக்யூரிசி, என்கிட்ட டபுள் டேமேஜ் ஆல்ரெடி எஸ்கேஎஸ் இருக்கிறதுனால தான் அந்த கன் ஸ்கின் வந்து வெப்பன்டையில் வந்தப்பையும் தொடலை. இதில் நமக்கு பர்மனெண்ட் கொடுப்பாங்களா 3 பாக்ஸில்? ரொம்பவே கஷ்டம்தான். ஆசை இருக்கலாம்டா குமார், பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24 hours எஸ்கேஎஸும் 4 days எக்ஸ்எம்ஐட்டும் கொடுத்துருக்கானுங்க. எக்ஸ்எம்ஐட்லாம் எனக்கு எதுக்குடா, அடி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த கன்ஸ்கின் காலையில் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்கின் பெர்மனெண்டாக எடுத்துருக்கலாம். அது வந்து ஈவினிங்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ரெட் டோக்கனாக வந்து மாற்றிட்டாங்க. இது எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ விட்டது விட்ட நேரத்துக்கு எடுத்துருக்கணும், பட் எடுக்கலை. அதிசயமாக வந்து சிங்கிள் டேமேஜ் அண்ட் சிங்கிள் ரேஞ்ச் உள்ள இது வந்து கன்ஸ்கின். நேற்று மார்னிங் ஒரு மதியம் 2-3 மணிக்குள்ளே ப்ளே பண்ணி எடுத்திருந்தால் இந்த கன்ஸ்கின் உங்களுக்கு பெர்மனெண்டாக இருக்கும். ஏன்னா அதை வந்து ஈவினிங்காக போல் மாற்றிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 7 days டபுள் ரேஞ்சு தான் இருக்குது. ஓகே, எஸ்எம்ஜி விட்ருங்க, மார்க்மன் ரைஃபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 23 hours இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்ஐட் என்ன பவருது? ஸோ ஓகே நண்பா, இதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது. என்னடா எக்ஸ்எம்ஐட் இருக்கா? ஓகே, அக்யூரேஷன் அண்ட் ஆர்மர் பெனிட்ரேஷன். ஆல்ரெட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கார்ட் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன் நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ப்ரோ, பாய் பாய்.